தேசிய பொது சேவை திட்டம் சிறப்பு முகாமிற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். ஒரு செயல் வெற்றி பெற சான்றோரின் ஆசீர்வாதமும் இறை ஆசீர்வாதமும் இன்றியமையாது. எனவே இறைவனை தொழு வண்ணம் இறைவாழ்த்து பாடலை பாட இறைவாழ்த்து பெறுவோம். அனைவரும் கடலுடுத்த நிலமடந்த கேளொழுகும் சீரும் மதனமெதிகள் பரக கண்டமிதல் தெக்கனமும் மதி சிறந்த திராவிடனர் திருநாடும் தக்க சிறு பிறையுடலும் தரிகடரும் திலகமே அத்திலக வாசனை போல் பெரியவர்கள் அனைவரையும் மற்றும் இந்த கேம்ப் முகாமிட்டு இருக்கிறது தானே வேட்டை கல்வி நிறுவனத்தினுடைய
my students, ஆண்கள் பெண்கள் அது மட்டும் இல்லாம லெக்சரர் அவர்களையும் நம்முடைய ஊராட்சியின் சார்பாக வருக வருகின்ற வரவேற்கிறோம். இந்த என்எஸ்எஸ் கேம்ப் ஆனது மிகவும் சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் செய்து கொடுக்கின்ற விதத்தில் இந்த ஆண்டு அதே போல இந்த நாளை 12 முதல் 17 வரைக்கும் அவர்கள் சிறப்பாக செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். அந்த நோக்கில் இந்த ஆண்டும் இந்த வீராபுரம் சமுதாய குளத்தில் வைத்து நம்முடைய கிராமத்துக்கு வேண்டியதான எல்லா தேவைகளையும் செய்ய திட்டமிட்டு இருக்கிறார்கள். ஆகவே அந்த பிள்ளைகளுக்கு மீண்டுமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாள் இன்னைக்கு இன்னைக்கு இருந்து அடுத்ததாக நம்முடைய ஊராட்சிக்கு தேவையான மருத்துவ முகாம்கள், கோமாரி நோய் தடுப்பு பற்றியதான முகாம்கள், நம்முடைய ஊராட்சியை சுத்தம் செய்வதற்குதான கொசு மருந்து அடித்து நம்முடைய ஊராட்சிக்கு வேண்டிய அவேர்னஸ் ப்ரோக்ராம் இப்படிப்பட்டதான பல காரியங்களை ஒரு வாரம் செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். அவருடைய பணிகள் சிறக்க வேண்டும். இந்த படிக்கின்ற வயதிலிருந்தே அவர்களுக்கு நாட்டின் பேரிலும் ஊரின் பேரிலும் இப்படிப்பட்டதான நல்ல காரியங்களை செய்து நம்முடைய நாட்டின் வளத்தை முன்னேற்ற பாதையை கொண்டு செல்ல வேண்டும் என்ற பெரிய நோக்கத்தோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வேத்த கல்வி நிறுவனமானது நம்முடைய ஊராட்சிக்கு பேர் உதவியாக இருக்கிறது. இந்த காரியம் மட்டுமில்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் ஆகஸ்ட் 15 முதல் அதே போல ஜனவரி 26 போன்ற நாட்களில் இவர்கள் நம்முடைய ஊராட்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நம்முடைய பள்ளி குழந்தைகளுக்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் நம்முடைய தேர்தல் ஏதாவது போய் வேத கல்வி நிறுவனத்திடம் கேட்கும் பொழுது டாக்டர் சார் அவர்களுக்கு அவர்களும் நம்முடைய தேவைகளை ஏற்று இப்பொழுது புதிய கட்டியமனகத்து ஒரு பள்ளி கட்டிடத்திற்கு 650,000 ரூபாய் நன்கொடையாக கொடுத்தார்கள். அதே நம்முடைய திட்டத்தின் மூலமாக நம்முடைய புதிய கட்டியமனக பள்ளியானது 1,50,000 நம்முடைய பள்ளி கட்டிடம் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. இப்படியாக அது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. மரக்கன்றுகள் நடுவது, பருந்து முகாம்கள் செய்து கொடுப்பது, நம்முடைய குழந்தைகளுக்கு வேலை கல்வி நிறுவனம் மூலமாக புதிய கட்டியமைப்பு பள்ளி வீராபுரம் பள்ளிக்கு தேவையான புக் வசதிகள் மற்றும் டேபிள் சேர் போன்ற அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த கல்வி நிறுவனமானது மென்மேலும் வளர்ந்து பேர் உதவியாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பணியாளர்கள் மேலும் சிறக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு முடிக்கிறேன். நிச்சயமாக ஒன்றிய தலைவர் பிரியா இளங்கோவன் அவர்களே, துணை தலைவர் திவாகரன் அவர்களே, இந்த வீராபுரம் கிராமத்தில் இருந்து வந்திருக்கும் உறுப்பினர் கவுன்சிலர் அவர்களே, எங்கள் வெல்டெக் பல்கலைக்கழக நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் அவர்களே, எனது அருமை மாணவர்களே, அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த நாட்டு நலப்பணி திட்ட முகாம் ஒவ்வொரு வருடமும் வெல்டெக் கல்லூரி சார்பாக வெவ்வேறு கிராமங்களுக்கு சென்று எங்கள் மாணவர்கள் தங்கள் சமுதாய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த வருடத்தில் இந்த வீராபுரம் ஓனை கிராமத்திற்கு 5 நாட்கள் எங்கள் மாணவர்கள் இங்கே இருந்து பலவித திட்டங்களை சிறப்பாக செயல்பட இருக்கிறார்கள். அவர்களுக்கு அனுமதி அளித்து மற்றும் இந்த 5 நாட்கள் சிறப்பு முகாமை சிறப்பாக செய்து தருவதற்காக எங்களுடன் பல நேரங்களில் கலந்து ஆலோசித்த இந்த கிராம தலைவர், துணை தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் எங்கள் வெல்டெக் கல்லூரியின் சார்பாக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மாணவர்களாகிய நீங்கள் இன்றைய காலகட்டத்தில் நாட்டு நலப்பணி திட்டம், சமுதாய திட்டம் இவற்றில் ஈடுபடுவது என்பது ஒரு சிறப்பான விஷயம். முக்கியமாக மெம்பர் ஆவது ஒரு பெரிய விஷயம்.
Because today the students' attitudes are very different. Because they want to be the member in different clubs, in different social media, rather than the people who want to work as a teamwork or the organizer for the society. They are very keen in social media. But it's very difficult to find any of the students to go with the society. So in that way, let me congratulate all the students who have come over here, because your contribution is only the success of this camp. In the whole national, we have to say that the camp is a success. Actually, it's a physical work, more on involving. Right, I'm very happy that our students, around 50-60 students are here with lot of involvement. Earlier actually, National NSS camp, you need to stay there. You need to stay here for 5-6 days. Right, so what you have learned in the 5-6 days is very, very important for your career and also for your life. Right, actually, the education is for the life, right? In other way we can take it as a career, but indirectly education is for the life. So in the Achinalla or village la, avanga endha environment la irukanga, namma endha environment la or team of work pandrom. Normally if you see that when the students come for the camp, right, they may not be knowing or they may not interact with some of the students, but after the end of the camp, they can interact with them, things like the team entrepreneurs skill. Right? So that has to be educated in that camp. And another thing, in English state particular, English you need to cook. Right? Normally in NSS camp, you have to take care. Right? You have to wash your clothes, right? You have to cook, you have to mingle with the village people, you have to mingle with the village children. You should know that how to survive in any of the areas. Right, so that will give a very good lesson for all the students. So I hope this 3 days camp will be the successful one, and I congratulate the NSS coordinator Shivakumar and our program officers, because tremendously they work out and they made like a lot of schedule for the 3-4 days medical care and all different camps they have conducted. Right, so it will be useful for the society, and also you also will learn something, some social activities, and definitely the Vedic name will be there always in the history of the Veeravaram and Mori village. Thank you, and thank you for giving me an opportunity. Thank you. நமது கல்லூரி பதிவாளர் கண்ணன்னையா மற்றும் ஊராட்சி தலைவர் டாக்டர் பிரியா இனங்கோ மற்றும் துணை தலைவர் திவாகரனை கேட்டுக்கொள்கிறேன். Medical camp and our function ends here with the validation.
இங்கு வருகை தந்திருக்கும் மாணவர்கள், பெரியவர்கள், சான்றோர்கள் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சியை எந்த தடங்களும் இல்லாமல் வெற்றியோடு நடத்த உங்கள் அனைவரும் ஆசீர்வாதம் வேண்டும். மிகவும் அவசியம். எனவே இந்த சிறப்பு முகாம் ஆதரித்து வெற்றி பாதையை கொண்டு செல்ல உங்கள் ஆதரவை கேட்டுக்கொள்கிறோம். இம்முகாம்